அட கடலில் நடக்கும்போது உண்மையாகவே இந்த மாதிரி க்ளோ ஆகுமா தண்ணி? ஆயிரத்தில் ஒரு ஒன்றில் கூட இந்த மாதிரி க்ளோ ஆகும்ல. கடலில் எக்கச்சக்கமான பிளாங்டன் பாசிகள் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஒரு வகை பயோலூமினிசன் தன்மையோடு இருக்குது, அதாவது ஒளிரும் தன்மையோட. அதுக்கு மேலே ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அது ஒளிரும். கடல் அலை வந்து தரையில் படும்பொழுதோ இல்லை நாம் நடக்கும்பொழுதோ இந்த டிஸ்டர்பன்ஸால் இந்த பாசி வந்து ஒளிரும். நம்மளுடைய உடல் உறுப்புகளை பற்றி நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாமளே முதல்ல அதை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி டாக்டர்கிட்ட தெளிவாக சொல்கிறதுக்காக நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை. அதுக்கு நமக்கு வந்து உடற்கூறு அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உடல் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு ஒரு அருமையான ஆடியோ புத்தகம் குக்கேஃபில் இருக்குது, கண்டிப்பாக கேளுங்க. நம்ம உடல் எப்படி இயங்குகிறதுன்னு நிறைய தெரியாத விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் ஜிகே 50 அப்படிங்கிற கூப்பன் கூட பயன்படுத்துங்க, 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குக்கேஃபம் கேளுங்க, மனசுக்கு பிடிச்சது.